நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிவிலியத்தை இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம், வாசிப்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நாம் கேட்பதை நம்முடைய உள்ளத்திலே இருத்துகிறோம், அந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதற்கான அருளை அந்த வார்த்தையின் வடிவிலே வாழக்கூடிய கடவுளே நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இறை வார்த்தையோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய நூல்களை ஒவ்வொன்றாக வாசிக்கக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில், இந்த நல்ல நாட்களில், இன்று இரண்டாவது குறிப்பேட்டு நூலை தொடர்ந்து எஸ்ராவினுடைய புத்தகத்தை நாம் வாசிக்க தொடங்குகிறோம். எஸ்ராவினுடைய நூலை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அந்த நூலினுடைய செய்தியை பற்றி சற்று நாம் விளக்கமாக அறிந்து கொண்டு அந்த பகுதியை வாசிப்பது நமக்கு நல்லது. ஒவ்வொரு நூலினுடைய முன்னுரை பகுதியையும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்பது, இந்த நூல் எதற்காக எழுதப்பட்டது, இந்த நூலை ஆண்டவருடைய ஆவியானவருடைய துணையோடு அன்றைய ஆசிரியர்கள் எதற்காக எழுதினார்கள், இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றிலே நடந்தது என்ன, நம்முடைய வாழ்வுக்கு அது கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூல்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்து அதை வாசிக்க வைக்கின்றோம். யார் இந்த எஸ்ரா? இந்த எஸ்ராவினுடைய காலமும் அவருடைய வரலாறும் இஸ்ரேல் மக்களுடைய வரலாறோடு எப்படி தொடர்பு கொண்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்ததை நாம் அறிவோம். பாரசீக மன்னன் சைரஸ் 538 ஆண்டிலே பாபிலோனியாவை அவன் கைப்பற்றுகிறார். பாபிலோனிய நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பாரசீக மன்னனுடைய ஆட்சிக்கு கீழே, அவனுடைய அந்த படைக்கு கீழே இந்த பாபிலோனிய தேசம் வந்துவிடுகிறது. அப்பொழுது அந்த சைரஸ் மன்னன் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களுடைய நாட்டுக்கு திரும்பச் செய்யக்கூடிய வரலாறு தான் எஸ்ராவினுடைய புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. சைரஸ் மன்னனுக்கு யாவே கடவுள் ஒரு நல்ல மனதை கொடுத்து ஒரு நல்ல இதயத்தை அவனுக்கு அருளி என்னுடைய மக்களை நீ விடுவிக்க வேண்டும் என்பதை அவனுக்கு உணர்த்தக்கூடிய வரலாறு தான் எஸ்ராவினுடைய புத்தகம். பாரசீக மன்னனாக அவன் இருந்தாலும் இன்னொரு நாட்டிலிருந்து அடிமைகளாக வாழக்கூடிய இந்த மக்களை சைரஸ் அரசன் விடுவித்து அனுப்பக்கூடிய ஒரு வரலாறு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலும் வரலாற்றிலும் மறக்கப்பட முடியாத நிகழ்வு. அப்படி விடுவிக்கப்பெற்ற அந்த மக்களிலே, சிறையிருப்பிலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களிலே, விடுதலை பெற்ற மக்களில் ஒரு கூட்டம் முதன் முதலாக செருபாபேல் என்பவருடைய தலைமையிலே எருசலேமை நோக்கி, தங்களுடைய சொந்த நாட்டை நோக்கி வருகிறது. செருபாபேலின் தலைமையிலே வந்த மக்கள் தங்களுடைய ஆலயத்தை பார்க்கின்றார்கள். ஆலயம் தரைமட்டமாக்கப்பட்டு கிடக்கிறது, இடித்து ஒன்றுமில்லாமல் கிடக்கிறது. அதை பார்க்கின்ற போது அவர்கள் மனம் நொந்து போனார்கள். இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்பி தங்களுடைய கடவுளை மறந்துவிட்டதால் தானே இப்படிப்பட்ட அடிமை நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம், இந்த உண்மை கடவுளுக்கு எதிராக வாழ்ந்ததால் தானே நாம் இப்படிப்பட்ட எதிரிகளுடைய அந்த வீழ்ச்சிக்கு உள்ளானோம், அவர்களுடைய படைகளால் நாம் தோற்கடிக்கப்பட்டோம் என்பதையெல்லாம் அவர்கள் கண்டுணர்ந்து இந்த செருபாபேல் எனப்படக்கூடிய தலைவனுடைய வழிகாட்டுதலிலே அங்கிருந்து புறப்பட்ட மக்களில் ஒரு பகுதியினர் இப்பொழுது எருசலேமுக்கு வந்து சேர்ந்த காலத்திலே அந்த கோவிலை அவர்கள் மீண்டும் கட்டி எழுப்ப தீர்மானித்து அதை செய்யக்கூடிய வரலாற்றை எஸ்ராவினுடைய புத்தகம் நமக்கு எடுத்து சொல்கிறது. 515 ஆண்டிலே இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பெற்ற அந்த வரலாற்றை, மீண்டும் கட்டி எழுப்பப்பட்ட அந்த வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய புத்தகம் இந்த எஸ்ராவினுடைய புத்தகம். அங்கே ஆலயத்தில் வழிபாடுகள் மீண்டும் நடைபெறுகின்றன. சாலமோனுடைய காலத்திலே ஆலயம் கட்டப்பட்டு அங்கு லேவியர்களுடைய தலைமையிலே
இந்த வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் நடத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த தலைவர்களுடைய வழிகாட்டுதலில் என்ன வழிமுறைகள் எல்லாம் நடந்ததோ அவையெல்லாம் மீண்டும் புத்துயிர் பெறுகின்றன. இதற்கெல்லாம் அந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக இருந்தவர்தான் செருபாபேல். இந்த செருபாபேலை தொடர்ந்து எஸ்ராவினுடைய தலைமையிலே இன்னொரு குழுவினர், அங்கே எஞ்சி வாழ்ந்தோர் அனைவரும் இப்பொழுது அந்த பாபிலோனிய நாட்டை விட்டு தங்களுடைய சொந்த நாட்டுக்கு புறப்பட்டு வருகின்றார்கள். எஸ்ரா அந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். யார் இந்த எஸ்ரா? எஸ்ரா ஒரு குரு, எஸ்ரா ஒரு திருச்சட்ட வல்லுநர். எனவே எஸ்ரா நாட்டுக்கு அந்த மக்களை எல்லாம் அழைத்து வந்தபோது இங்கிருந்த மக்களையும் தான் அழைத்து வந்த மக்களையும் சமய வாழ்விலே, நம்பிக்கை வாழ்விலே, கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதிலே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகின்றார். இறை வாக்குகள் மறை நூல் அங்கே புதுப்பிக்கப்படுகின்றன. கடவுளுடைய கட்டளைகள் அங்கே புதுப்பிக்கப்படுகின்றன. சமய வாழ்வு அங்கே புதுப்பிக்கப்படுகிறது. உடன்படிக்கை வாழ்வு அங்கே புதுப்பிக்கப்படுகிறது. பிரமாணிக்கத்தின் வாழ்வு அங்கே புதுப்பிக்கப்படுகின்றன. எனவே சமய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்த குருவும் மறைநூல் வல்லுநருமான இந்த எஸ்ரா இந்த மக்களுடைய வரலாற்றிலே மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றார். ஒரு காலகட்டத்திலே குருக்களால் தான் இந்த மக்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட முடியும், மாற்றங்கள் ஏற்பட முடியும் என்பதை எஸ்ரா கண்டு குருக்களையே அந்த மக்களுக்கு தலைவர்களாக அவர் ஏற்படுத்துகின்றார். நீங்களே மக்களை வழிநடத்துங்கள் என்று சொல்லி ஆலயத்திலே வழிபாடுகளை நிகழ்த்தக்கூடிய பொறுப்பை மட்டுமல்ல, சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாகவும் அங்கே குருக்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். இந்த குருக்கள் உண்மையுள்ளவர்களாக, கடவுளுக்கு முன்னால் அஞ்சி வாழ்பவர்களாக, கடவுளுடைய வாக்குகளை நிறைவேற்றுபவர்களாக, கடவுளுடைய உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாக, பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை எஸ்ரா அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார். இந்த குருக்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தோடு இஸ்ரேல் மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதையும் அந்த மக்களுக்கு, அந்த தலைவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நூலாக எஸ்ராவினுடைய நூல் அமைந்திருக்கிறது. இப்படி அரசியல் நிலையிலும் சரி, சமூக நிலையிலும் சரி, சமய நிலையிலும் சரி, அந்த மக்களுக்கான சட்ட திட்டங்களை வகுத்தவர் எஸ்ரா. இனிமேல் இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், இதுதான் உங்களுடைய குலங்களுக்கான அந்த ஒரு நெறிமுறை, உங்களுடைய சமூக வாழ்வுக்கான நெறிமுறை, சமய வாழ்வுக்கான நெறிமுறை என்று சொல்லி நெறிமுறைகளை, சட்ட திட்டங்களை, வாழ்வுக்கான வழிமுறைகளை வகுத்து தந்த அந்த உன்னதமான ஒரு பெருமை எஸ்ராவை சாரும், எஸ்ராவினுடைய அந்த குழுவை சாரும், இஸ்ராவோடு இணைந்து உழைத்த அந்த குருக்களையும் தலைவர்களையும் சாரும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை தான் இந்த நூல் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இந்த நூலினுடைய பெரும் பகுதியை எபிரேயத்திலே மூலத்திலே நாம் பார்க்கின்றோம். ஒரு சில பகுதிகளை அரமேயத்திலும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை நாம் பார்க்கின்றோம். எபிரேயத்திலும் அரமேயத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வோடு, அவர்களுடைய சொந்த மொழியோடு தொடர்பு கொண்டது. அந்த மக்களுடைய வாழ்விலும் வரலாற்றிலும் இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் சமய சீர்திருத்தத்தை மட்டுமல்ல, சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய வரலாற்றையும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல நூல், ஒரு புனித நூல். எஸ்ராவை போல, அதே போல செருபாபேலை போல நல்ல தலைவர்களை கடவுள் இன்று நம்முடைய திருச்சபைக்கு தர வேண்டும். நம்முடைய வாழ்விலும் தேங்கி இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் உயிரோட்டம் பெற வேண்டும். இன்றும் முடங்கி போன நம்முடைய மறைநூலுக்கேற்ற வாழ்க்கை இன்று புத்துயிர் பெற வேண்டும். எஸ்ராவை போல குருக்களை, எஸ்ராவை போன்ற திருச்சட்ட வல்லுநர்களை, கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருக்கக்கூடிய ஊழியர்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும், அவர் எழுப்புவார் என்ற நம்பிக்கையிலே இந்த நூல் வாசிக்கப்பட வேண்டும். எஸ்ரா செய்தது தன்னுடைய பெருமைக்காக அல்ல. எஸ்ரா ஒரு குருவாக, திருச்சட்ட அறிஞராக இருந்து அந்த மக்கள் மத்தியிலே ஏற்படுத்திய அந்த மாற்றமும் மறுமலர்ச்சியும் தன்னுடைய பெருமைக்காக அல்ல, அதை அவர் ஆண்டவருக்காக செய்தார். ஆண்டவர் கொடுத்த பணிகளை அவர் உண்மையோடு செய்தார். எந்த பிரதிபகாரத்தையும் பலனையும் எதிர்பார்க்காமல் கடவுள் தனக்கு கொடுத்த அந்த தலைமைத்துவ பணியை மிகச்சிறப்பாக செய்தார். அப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்ட தலைவர்கள் இன்று நமக்கு தேவை. அதை கடவுளே நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடும், எஸ்ராவை போன்ற உண்மையுள்ள ஊழியர்கள்
இன்று திருச்சபையிலே அதிகரிக்க வேண்டும் என்ற ஜபத்தோடும் இந்த நூலை வாசிக்க தொடங்குவோம். இது நம்மிலும் நம்முடைய திருச்சபையிலும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். ஜபம் செய்வோம். தலைமுறை தலைமுறையாய் எங்களை வழிநடத்தக்கூடிய உயிருள்ள ஆண்டவரே, வரலாற்றை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றேன். வரலாற்றில் அடிமைத்தனம் ஏற்பட்ட காலத்திலும் கூட உம்முடைய மக்களை நீர் விடுவிக்கக்கூடிய கடவுளாய் இருந்திருக்கின்றேன். இஸ்ராவினுடைய புத்தகத்தை வாசிக்கின்ற போது பபிலோனிய தேசத்திலிருந்து உம் மக்களை எப்படி மீட்டு கொண்டு வந்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள செய்கிறீரே, உமக்கு நன்றி. இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்கு செருபாபேலையும் எஸ்ராவையும் நீர் உயர்த்தினீரே, ஏற்படுத்தினீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். எஸ்ராவினுடைய வழிகாட்டுதலில் சமய வாழ்வு புதுப்பிக்கப்பட்டதே, அவர்களுடைய சமூக வாழ்வு புதுப்பிக்கப்பட்டதே, உமக்கு நன்றி. உண்மையுள்ள பிள்ளைகளாய் எருசலேமிலே ஆலயத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்பி உம்மை நோக்கி மன்றாட்டுகளையும் பலிகளையும் செலுத்த செய்தீரே, உமக்கு நன்றி. இஸ்ராவை போன்ற நல்ல தலைவர்களை இன்று எங்களுக்கு தாரும். இஸ்ராவை போன்ற நல்ல ஆன்மீக தலைவர்களை நீர் எங்கள் மத்தியிலே எழுப்பும். அதனால் எங்கள் வாழ்வில் குறைகள் நீங்கட்டும். சமூக வாழ்விலும் சமய வாழ்விலும் சீர்திருத்தங்கள் நடைபெறட்டும். திருச்சபை இந்த காலத்தில் புதுப்பிக்கப்படட்டும். நம்பிக்கை வாழ்வு இன்று உயிரோட்டம் பெறட்டும். இறைவார்த்தையை வாசிப்பது மட்டுமல்ல, அதை வாழ்வாக்கக்கூடிய மக்கள் இந்த காலத்தில் பெருகட்டும். அதனால் எங்களுடைய நல்ல வாழ்வால் இந்த உலகத்திலும் அமைதியும் அன்பும் பெருகட்டும். ஆமென்.